எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் நடந்துக்குவார், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இப்படிலாம் நடந்துக்குவோம், எங்கள் வழக்கம்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கிளாஷ் ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காது. கணவன் அவருடைய அப்பா அம்மா கூட போய் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு, மனைவி அவங்க அப்பா அம்மா கூட போய் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த மாதிரி பேசுறதுனால தான் அவன் பொண்டாட்டி ஒன்று விட்டுட்டு போயிட்டா, யாருக்காக நம்ம சண்டை போட்டோமோ அவங்களே இன்றைக்கி நமக்கு முக்கியம் கொடுக்கறது இல்லை. ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நாம் இல்லறம் என்பது யாதெனில் வீடியோ சீரீஸினுடைய அடுத்த ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய கணவன் மனைவிக்குள்ளே இந்த ரெப்ரன்ஸ்டேட்டிவ் சின்ட்ரோம்னு ஒன்று இருக்குதுங்க. என்னது இந்த ரெப்ரன்ஸ்டேட்டிவ் சின்ட்ரோம்? அதாவது இந்த ரெப்ரன்ஸ்டேட்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா முகவரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சில கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்தினுடைய ரெப்ரன்ஸ்டேட்டிவாகவே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் நடந்துக்குவார், எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்க, என் தம்பியெல்லாம் இப்படி தான் பேசுவான், இந்த மாதிரி தான் நடந்துக்குவான் அப்படின்ட்டு தன்னுடைய குடும்பத்தினுடைய விஷயத்த அப்படியே பெருமையாக பேச ஆரம்பித்து, பல நேரங்களில் ஒரு கணவன் வந்து தன் குடும்பத்தை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே, நீங்கள் எதுக்கு எங்கள் அப்பாவை பற்றி இப்படி பேசுகிறீங்க, எங்கள் அம்மா பற்றி இப்படி ஏன் பேசுகிறீங்க, இல்லை தன்னுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கட்டு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்துக்கான ஒரு ஏஜெண்ட்டாகவே செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாதிரி கணவன் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இப்படிலாம் நடந்துக்குவோம், எங்கள் வழக்கம்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கிளாஷ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பல நேரங்களில் தங்களுடைய குடும்பத்தினுடைய ப்ரைடு அந்த ப்ரெஸ்டீஜை டிஃபெண்ட் பண்ணுறக்காகவே இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவை ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் தேவையில்லாத விவாதங்கள் வரும், தேவையில்லாத சண்டைகள் வரும். பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இருக்காது, இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அன்பாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்க குடும்பத்தார் ஒருத்தர் இப்படி நடந்திருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க இப்படி பேசிட்டாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்கன்ட்டு ஒரு விவாதம் ஸ்டார்ட் ஆகும், அது போய் பிரச்சனைகள் முடியும். சரி, கல்யாணம்ங்கிறது ஒரு பேக்கேஜ் மாதிரிங்க. இந்த பக்கத்துலேருந்து ஒரு 10 பேர் வருவாங்க, அந்த பக்கத்துலேருந்து ஒரு 10 பேர் வருவாங்க. ஏன்னா கல்யாணத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் சேர்றது ஒரு திருமண வாழ்க்கை இல்லை. இந்த குடும்பத்துலேருந்து ஒரு 10 பேரும் அந்த குடும்பத்தில் ஒரு 10 பேர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் ஒரு திருமண வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றது இவங்களுக்குள்ளே வர்றதை தாண்டி இந்த 10 பேர் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது ரீதியாகவும் வரும். அப்போது இந்த கணவன் மனைவி சுதாரிச்சுக்கணும், நாம் ஒரு குடும்பம், நம்ம குடும்பத்துக்காக நாம் யோசிக்கணுங்கிற விஷயத்தை மறந்துட்டு ஒருவேளை அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கான ஒரு ஏஜெண்ட்டாக செயல்பட ஆரம்பிக்கிறது பல்வேறு பிரச்சனையில் போய் முடியும். ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கப்பல்ஸ் எங்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மரட்டல் கவுன்சிலராக வந்திருக்கும் பொழுது அவங்க அவங்க பிரச்சனை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தா நேரடியாக அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பல நேரங்களில் அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய குடும்பத்தாரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவே இவங்க நிறைய சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. அதை அவங்களுக்கு புரிய வச்சேன், பட் அவங்க ஏற்றுக்கல. ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனை முத்தி போய் அவங்க பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கணவன் அவருடைய அப்பா அம்மா கூட போய் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு, மனைவி அவங்க அப்பா அம்மா கூட போய் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே பிரிஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவங்கவுங்க குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சில சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்பட்டது. அவங்க குடும்பத்தார் அவங்களை எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஏதாவது விவாதம் வரும்போது இந்த கணவன் அவங்க குடும்பத்தார்கிட்ட ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணும்போது உடனே அவங்க வந்து, நீ இந்த மாதிரி பேசுறதுனால தான் அவன் பொண்டாட்டி ஒன்று விட்டுட்டு போயிட்டா, இல்லை நீ இந்த மாதிரி பேசுனால தான் அவன் புருஷன் ஒன்று விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும்பொழுது அப்போ அவங்களுக்கு சுருக்குன்னு பதிய ஆரம்பிச்சுது. யாருக்காக நம்ம சண்டை போட்டோமோ அவங்களே இன்றைக்கி நமக்கு முக்கியம் கொடுக்கறது இல்லை. சில நேரங்களில் தன் குடும்பத்தார் தன்னை ஒரு தோல்வி அடைந்த மனிதராகவோ பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா திருமண வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்காமல் நம்ம அப்பா வீட்டில் வந்து உக்காந்துருக்கோம், இல்லை நம்ம குடும்பத்தில் வந்து உக்காந்துருக்கோம். அப்போது இவங்க வந்து நமக்கு உரிய மரியாதை கொடுக்கறது இல்லையோ, நம்மளை சரியாக ரெகனைஸ் பண்ணுறது இல்லையோ, நமக்கு முக்கியம் கொடுக்கறது இல்லையோன்ட்டு இவங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்மளை ஒரு தோற்று போனவங்களா நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு வரும்பொழுது அப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓ நம்ம ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம், நம்ம தேவையில்லாமல் அனாவசியமாக சண்டை போட்டுட்டு நம்ம மனைவி விட்டுட்டு வந்துட்டோம், இல்லை நம்ம கணவரை விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க ரியலைஸ் பண்ணும்போது அப்போது அவங்களுக்கு தான் செய்த தவறு வந்து நெற்றி பொட்டில் அரைஞ்சு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பல நேரங்கள் என்ன பண்ணோன்னா, தன்னுடைய குடும்பம் முக்கியம்தான், தான் பிறந்து வளர்ந்த அந்த ரூட்ஸை மறக்கக்கூடாது, அவர் ஹஸ்பண்டும் மறக்கக்கூடாது, ஒரு மனைவியும் மறக்கக்கூடாது. பட் அதுக்காக தன்னுடைய ரெண்டு பக்க குடும்பத்தில் கூடிய விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவை கெடுத்துக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க குடும்பத்தையும் டெவலப் பண்ண பார்க்கணும். அதே சமயத்தில் ரெண்டு பக்க குடும்பத்திலையும் ஒரு சுமூகமான உறவை உருவாக்க பார்க்கணும். ஆனால் ரெண்டு பக்க குடும்பத்தில் கூட எல்லா நபர்களுடைய பிரச்சனையும்
நாம் டிஃபெண்ட் பண்ண பார்க்கக்கூடாது. தன்னுடைய கணவனுக்கு தன் குடும்பத்தாரில் வந்து சில பேர்த்த பிடிக்கும், சில பேர்த்த பிடிக்காமல் போகும். அதே மாதிரி தன் மனைவிக்கு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பேர்த்த பிடிக்கும், பிடிக்காமல் போகும். எல்லார்த்தையும் தன் மனைவியை நேசிக்கணும், எல்லார்த்தையும் அனுசரித்து போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி தன் கணவன் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லார்த்தையும் அனுசரித்து போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த புரிதல் ஏற்பட்டால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக குறையுங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும், ஒரு திருமண வாழ்க்கை தடுமாற்றம் இல்லாமல் இனிமையான ஒரு பிரயாணமாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அரை மணி நேரம் படுக்கையறை வாழ்க்கை நல்லா இருக்கும்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 23.5 மணி நேரம் நல்லா இருக்கணும். எல்லாருமே ஃபோர் பிளேவை என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படுக்கை அறைக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் தூண்டிக்கொள்வது தான் ஃபோர் பிளேன்னு நினைக்கிறாங்க. அந்த செல்ஃபோனுங்கிற விஷயம் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளியை உருவாக்கிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடுவாங்க. எஸ், செக்ஸ் உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தூக்கங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அந்த மாதிரி செக்ஸில் வந்து இந்த ஆஃப்டர் பிளேங்கிறது ஒரு டெசர்ட் மாதிரி. ஒரு ஆண் மட்டும்தான் செக்ஸுக்கு முழுமையான பொறுப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ப்ரெஷர் எடுத்துக்கும் போது நிறைய ஆண்கள் என்ன ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி வந்துடுது. டிவியில் பார்த்தீங்கன்னா கதாநாயகனும் கதாநாயகியும் மரத்தை சுற்றி பாட்டு பாடிட்டு காதல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள லவ் இருக்கும். ஆனால் அதை பார்த்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காதல் இருக்காது, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த லவ் இருக்காது. ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் பல நேரங்களில் வாயால் தான் உறவுகள் கெட்டு போகுதுங்கிறது தான் உண்மை. சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடாக இது மண்ணுமா இருக்குது, மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ட்டு அந்த அம்மா சத்தம் போடுறாங்க. உடனே அந்த அம்மா அப்படியே நக்கலா, அதான் உனக்கு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்த வாட்டி சாம்பார் வைக்கும் பொழுது உண்மையாலுமே ஒரு கைப்பிடி மண் எடுத்து அந்த சாம்பாருக்குள்ளே போடலான்னு தான் அந்த அம்மாவுக்கு நினைக்கும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால்